viewers, na Beena, idu Beena's kitchen. இன்னைக்கு ஒரு chickenல நல்ல ஒரு fry பண்ணி தர போறேன், காமிக்க போறேன். பாருங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, chicken 1/2 கிலோ எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி leg piece ரெண்டோட எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான ingredients வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது வந்து பெப்பருங்க 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கர்டு வந்து ஒரு 50 மில்லி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுடுதண்ணியில் இந்த சிக்கனை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அதாவது ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நான் சிக்கனை வந்து கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு அதை ஒரே ஒரு கொதியில் எடுத்துட்டேன். எடுக்கிற பாருங்க, பாருங்க வீவர், சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் சால்ட்டு, நான் ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் போட்டு தான் அதை வந்து சுடுதண்ணியில் போட்டேன். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு உழுது போட்டுக்கலாங்க. சால்ட்டு இஞ்சி பூண்டு உழுதும் போட்டிருக்கேன். இப்போ இந்த மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பாருங்க, சிக்கனை வந்து ஒரே ஒரு கொதி எடுத்துட்டு நான் வந்து சால்ட்டு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கிளறி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் அப்படியே இருக்கட்டும். பாருங்க வீவர்ஸ், நான் 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கிறேன். இப்போது இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இந்த கப்பில் 1/2 கப், இந்த கப்பில் 1/4 கப்பு மைதா மாவு, கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், மிளகாய் தூள், அப்புறம் பெப்பர் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த கேடும் நம்ம போட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள் வீவர்ஸ், வந்து மிளகாத்தூள், தனியா, கரம் மசாலா, அப்புறம் பெப்பரு, அப்புறம் தயிர், கார்ன்ஃப்ளவரு, மைதா மாவு, இது எல்லாமே நான் போட்டு உங்களுக்கு பொரிச்சு காமிக்க போகிறேன். கடாயில் ஸ்டவ் பற்றி வச்சு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் காயட்டும். சிக்கனை ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் வீவர்ஸ், சிக்கன் வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே கொஞ்சம் லெமன் ஜூஸ் புரிஞ்சுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லான ஒரு சிக்கன் ஃப்ரை வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல்
subscribe பண்ணுங்க.